முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நடந்த சவுதி அரேபியாவில் நடந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பில் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிராக் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸ் தோத்துட்டாரு. ரோமன் ரிங்ஸ் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சொன்ன ரிசல்ட் வந்து 75% வந்து அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. நம்ம சொல்லாத ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிராக் லெசர் அந்த மேட்ச் தான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம், ஆனால் பிராக் லெசர் வின் பண்ணிட்டாரு. அதனால வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் சேனல், ஏன் ஃபேக் நியூஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. புரியுது, யாராலையும் வந்து 100% ஆஃப் ரிசல்ட்லாம் கணிக்க முடியாதுங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எங்கேயோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கங்கே நியூஸை கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60-70% தான் வந்து ரிசல்ட்டை மேக்ஸிமமே கணிக்க முடியும். அதுக்கு மேலெலாம் கணிக்க முடியாது. எவ்வளோ பெரிய மில்லியன் வச்சுருக்க யூடியூப் சேனலாக இருந்தாலும் இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணா போய் பாருங்கள் எத்தனை மில்லியனாக இருந்தாலும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிசல்ட்டை கணிக்க தான் முடியுமே தவிர ரிசல்ட்டை அப்படியே தெரிஞ்சுக்கலாம் முடியாது. நம்ம ஒன்று விங்ஸ் மிக்மேன்ட்டை போய் கேட்டுலாம் வர முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமலே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு இதை கேட்குறீங்க அப்படின்றது தெரியல. நான் தெளிவாக சொன்னேன், இது வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ரூமர் அதெல்லாம் அடிப்படையில் வச்சு இந்த ரிசல்ட் எப்படி போகும் அப்படின்றத வச்சு நம்ம கணிக்கிறது தான் இந்த ரிசல்ட். இதை வந்து அஃபீஷியலாக 100% வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து இதை அஃபீஷியலாக 100% வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிசல்ட்டை சொல்லவே இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ரோமன் ரிங்ஸ் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் பிராக் லெசர் மேட்சை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்மேன் பஞ்ச் போடுறதுக்காக தான் ரோமன் ரிங்ஸ் வருவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெசர் பிடிச்சி ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடுவார். ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போட்டு உடனே ஒரு எஃப்ஐ போடுவார். எஃப்ஐ போட்டு காலில் பின் பண்ணுவார். அவர் வந்து காலை வந்து பின் பண்ணதை உதறிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃப்ஐ போடலான்னு சொல்லிட்டு கழுத்தில் தூக்குவார். உடனே ஸ்டீல் கேஜ் எண்டில் போய் பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிடுவார். மேலே ஏற ஆரம்பித்த உடனே எட்டி மூஞ்சில் வச்சுட்டு திரும்பவும் மேலே ஏறுவார். உடனே பிராக் லெசர் மேலே வந்து பிடிச்சி அவர் கீழே இறக்கிடுவார். இறக்கின உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுவார், ரெண்டாவது சூப்பர்மேன் பஞ்ச் போடுவார், மூணாவது சூப்பர்மேன் பஞ்ச் போடுவார். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்பியர் ரெண்டு ஸ்பியர் போடுவார். ரெண்டு ஸ்பியர் போட்டு வந்து காலை பிடிப்பார். பிராக் லெசர் வந்து காலை திரும்பவும் உதறிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெசர் வந்து எழுந்துருவார். எழுந்ததுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸும் பிராக் லெசரும் திரும்பவும் ஃபைட் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பியர் போட்டு காலில் வந்து பின் பண்ணுவார். மூணாவது ஸ்பியர் போட்டு அப்போ வந்து அவர் வந்து பின் பண்ணிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக பிராக் லெசர் வந்து ரெண்டாவது எஃப்ஐ போடுவார். அதையும் வந்து பிராக் லெசர் போட்ட எஃப்ஐ வந்து ஈஸியாக வந்து உதறுவார் ரோமன் ரிங்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்பியர் போடுவார். ஸ்பியர் போட்டு அந்த ஸ்டீல் கேஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். ஸ்டீல் கேஜை திறப்பார். திறக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க பால் ஹேமன் வந்து அவர் கேட்டை வந்து அவர் மண்டையில் அடிப்பார். அடித்த உடனே உள்ளே போய் ஊந்துடுவார். விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து சேர் ஷாட் அடிச்சுக்குவாங்க, ரெண்டு பேர் வந்து ஃபைட் பண்ணிக்குவாங்க. கடைசியாக வந்து அந்த ஸ்டீல் கேஜ் எண்டில் இருக்கும்போது வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு ஸ்பியர் போடுவார். ஸ்பியர் போடும்போது அந்த ஸ்டீல் கேஜ் உடஞ்சி வந்து ரோமன் ரிங்ஸும் பிராக் லெசர் வெளியில் விழுவாங்க. அதில் வந்து பிராக் லெசர் ஃபஸ்ட்டு விழுந்ததுனால வந்து பிராக் லெசர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிராக் லெசர் தான் வின்னும் பண்ணியிருக்காரு. இந்த தோல்விக்கான காரணம் என்ன, அதுக்கான ஒரு மூணு ரீசன் இருக்குது. அந்த மூணு ரீசனை தான் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிராக் லெசர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அவர் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, $637,000 வந்து வாங்கியிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 கோடி ஒரு மேட்ச்சுக்காக தந்திருக்காங்களா, எத்தனை மேட்ச்சுக்காக தந்திருக்காங்க, அவர் எத்தனை நாளுக்காக வந்து இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு, எத்தனை மாதத்துக்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இந்த அமௌண்ட் கூட உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு, அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது உண்மை. எவ்வளோ எத்தனை நாளுக்கு அப்படின்றது தெரியல. இதனால வந்து பிராக் லெசர் வந்து வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து இதோட முடிய போறது கிடையாது, இதுதான் ஆரம்பமாவே இருக்கும். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஷியலா வந்து பிராக் லெசரை வந்து ரோமன் ரிங்ஸ் வின் பண்ண மாதிரியும், ரோமன் ரிங்ஸ் வந்து பிராக் லெசர் வின் பண்ண மாதிரியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா
பிராக் லெஸ்னர் தான் வந்து ரோமன் ரீக்ஸை ஹெவியாக அட்டாக் பண்ணுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரீக்ஸ் தான் வந்து பிராக் லெஸ்னரை ஹெவியாக அட்டாக் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்பியர் போட்டார். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நினச்சிருப்பீங்க உள்ளே வந்து இது வந்து வின் பண்ணுற மேட்சாக இருந்தால் வந்து ரோமனே வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பீங்க. எல்லாருமே கூட நினச்சது தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ரீசனில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் வைஸாக வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே கடுப்பாகணும், என்ன பிராக் லெஸ்னர் தோக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பிராக் லெஸ்னர் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முக்கியமான ரீசனாக தான் அதிக நாள் வந்து சாம்பியன்ஷிப் வச்சிருந்தது வந்து இது இதுக்கு முன்னாடி வந்து சிஎம் பங்க் தான் வச்சிருந்தார். அவர் தொடர்ந்து ஒரு 434 நாள் வந்து WWE சாம்பியன் வந்து வச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து WWE ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையினால வந்து அவர் வந்து வெளியில் போயிட்டாரு. வெளியில் போனதுக்கு அப்புறம் அவரை பத்தின போஸ்டரா இருக்கட்டும் அவரை பத்தின விஷயமா இருக்கட்டும் எதுவுமே வந்து WWE எடுக்கல. இப்போதைக்கு வந்து அவர் வருவாரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, WWE அப்பவே சிஎம் பங்க பத்தின எல்லாத்தையுமே தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களால தூக்க முடியல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 434 நாள் WWE சாம்பியன் அதிக நாள் வச்சிருந்த ஒரே ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் இருக்காரு. அதை வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியல, பிரேக் பண்ண வைக்கவும் முடியல. அதை வந்து இப்போ பிராக் லெஸ்னரை வச்சு பிரேக் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மேட்ச்ல வந்து பிராக் லெஸ்னர் தோத்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 320-340 நாளுக்கு மேல வந்து பிராக் லெஸ்னர் வந்து தொடர்ந்து வச்சிருக்காரு அந்த பெல்ட்டை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அந்த பெல்ட்டை வச்சிருப்பாரு. சம்மர் ஸ்லாமில் தான் அவர் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அப்படி அவர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அந்த பெல்ட்டை வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் பங்கோடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பிரேக் பண்ணி சிஎம் பங்கோட ரெக்கார்டை வந்து காலி பண்ணுவார். காலி பண்ணார்னா இவர் தான் வந்து முதல் இடத்துல இருப்பார். அப்போ வந்து சிஎம் பங்கோடைய பேர் வந்து WWE எதுலேயுமே வந்து இருக்காது. அதனால தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா வந்து கடைசியா சொன்ன ரீசன் வந்து ஒரு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ரீசனா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரியும். ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அஃபீஷியலாக வந்து ரெஸல்மேனியா 34ல பிராக் லெஸ்னர் எப்படி ரோமனை வின் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. இந்த மேட்சோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சோட வந்து ரிசல்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன மூணு ரீசனில் எந்த ரீசன் வந்து இவர் ஜெயிச்சதுக்கான காரணமாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நீ வந்து ஃபேக் சேனல் தான் வச்சுருக்க, நீ வந்து ஃபேக் நியூஸ் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை அந்த வேர்டிங்கை பார்த்தாலே வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதுக்குன்னே நான் தனியாக ஒரு பேஜ் வச்சு ஃபேஸ்புக்கில், இதுக்குன்னே தனியாக ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜும் வச்சுருக்கேன். WWE இருக்க எல்லா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு நியூஸாக வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒன்றா சேர்த்து உங்களுக்காக ஒரு வீடியோ போடும்போது வந்து அதை வந்து உடனே ஒரே வார்த்தையில் வந்து ஃபேக் நியூஸ் ஃபேக் சேனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலாலையும் சரி எந்த ஒரு யூடியூப் சேனலாக எடுத்துக்கோங்க, 100% வந்து எந்த ஒரு நியூஸையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லனா WWE வந்து அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணுற நியூஸை தான் சொல்ல முடியும். அதுவும் அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்குற நியூஸை மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படி அவங்க வெப்சைட்டில் கொடுக்குற நியூஸை சொன்னால் கூட அடுத்த நாளே அந்த வெப்சைட்டில் இருக்க நியூஸை எடுத்துட்டு வேற ஒரு நியூஸை கூட அவங்க போடுவாங்க. 100% நியூஸை வந்து யாராலையும் போட முடியாது. அப்படி 100% ஆஃப் கரெக்டான நியூஸை போட்டால் நீங்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா மட்டுமே இருக்கும். அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணுறேன், கலெக்ட் பண்ணி வந்து அதை வந்து உங்களுக்காக நிறைய தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நியூஸையும் வந்து தேடி தேடி உங்களுக்காக வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க, நான் வந்து உண்மையிலே உழைச்சிருக்கேன். WWE வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து யார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து யார் ஃபேனுமே கிடையாது ஜி, நான் வந்து எல்லாருமே பார்ப்பேன். இப்போ நினைக்கிறீங்க
அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நடந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்ப கூட எல்லா அப்டேட்டும் அதுல வந்துருக்கு. நீங்க போயிட்டு அதில் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100-200 போஸ்டர் இமேஜஸ்க்கு மேல நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Shut up and sit down.